எல்லா டயரும் பஞ்சர் ஆயிருக்கு, ஏதாவது முள்ளு கில்லு குத்தி இருக்கும். அப்படி இருந்தாலும் நாலு டயருமா? இது யாரோ பண்ற சதி வேலை. அதோ அங்க யாரோ ஒருத்தர் வராடி. ஏய் வாங்கடி ஐயா, இங்க இருந்து ஊருக்குள்ள போறதுக்கு ஏதாவது வண்டி கிடைக்குமா? கார் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல எதுவும் கிடைக்காதுங்க, 10 மைல் போகணுங்க. ஆபத்தான வழிங்க, ஒண்ணு ஒண்ணா காட்டு பிருங்க வருங்க. பக்கத்துல தங்கறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? நாடுகள்ல யாரா வீடு கட்டி வைப்பா? நீங்க எங்க கூட துணைக்கு வர முடியுமா? ஐயோ, நம்மளால முடியாதுங்க. நான் வேட்டைக்கு போகணுங்க. வாழைய வெறிச்சு போட்டு மரத்து மேல ஏறி படுத்தா விடியதுக்குள்ள ஏதாவது மாட்டுங்க. ஐயோ, இப்ப நாங்க என்ன பண்றது? அதான் நமக்கும் புரியல. நீங்க நடந்துதான் போகணுங்க. அது கூட இந்த நேரம் சரியில்லைங்க. பேசாம இந்த மோட்டார் கார் மேல உட்கார்ந்துருங்க. அது கூட ஆபத்துங்க. சிங்க வரும், கரடி வரும், காட்டெருமை வரும், ஒத்து யானை கூட வருவுங்க. யானை வந்தா உங்க காரை பெரட்டி உருட்டி உங்களை எல்லாம் தூக்கி போட்டு காலால நெரிச்சு போடுங்க. அதுக்கு மேல நமக்கு சொல்ல வராதுங்க. நான் வரேனுங்க. போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. நடு காடு மிருகங்க ஒத்த யானை, ஐயோ நினைச்சாலே கதி கலங்குதுடி. ஐயோ எனக்கு தலைய சுத்துதடி. ஏண்டி புலப்புறீங்க? தைரியம் இருக்குடி. நான் தாண்டி உனக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையே, எந்த நேரத்துல புறப்பட்டுமோ சரிய மாட்டிக்கிட்டோம். ஐயோ என்ன அந்த அம்மா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா எழுதி கொடுத்து 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். நாளைக்கு அவங்க கோர்ட்டு கிட்டனு போனா நாம எப்படி பணத்தை கட்ட போறோம்? ஏன் முடியாது? 10,000 வட்டி கிட்ட எல்லாம் சேர்ந்து 80,000 சொல்லுங்க. இல்ல வட்டியில முழுக்க கொடுத்துட்டா இந்த அசல் 10,000 எப்படி கொடுத்து கிழிக்க போறோம்? சொல்லிட்டோம்ல, எப்படி கிழிக்கிறோம்னு பாருங்க. எப்படி கிழிக்கிறீங்கிறத பாக்குறேன். என்ன அம்மா இல்லீங்களா? அம்மா இல்ல, என்ன விஷயம்? பணம் வேணுமோ? நான் பிச்சை கேட்க வரலீங்க. எங்க அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. உனக்கு நம்பிக்கை இருந்தா எங்கிட்ட கொடு, இல்லைன்னா அவங்க வந்தப்புறம் கொடு. எங்க அப்பா வாங்கின பணம், அவர் கொடுத்த ப்ரோ நோட்டு அம்மா வந்தப்புறம் கொடுத்து அனுப்புறேன். சரி. வணக்கங்க. வணக்கங்க. என்ன, எங்க அப்பா கொடுத்த ப்ரோ நோட்டு திருப்பி தெரியல? எழுதி வாங்கும் போது ஒண்ணுக்கு ரெண்டா எழுதி வாங்கிக்கிறீங்க, பணத்தை வாங்கிட்டா ப்ரோ நோட்டு திருப்பி கொடுக்கணும்ல? யார் இல்லைன்னு சொன்ன? பணத்தை கொடுத்துட்டு ப்ரோ நோட்டை வாங்கிக்கிறது. ஏங்க, அன்னைக்கு உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேனே, அம்மாட்ட கொடுக்கல? விளையாடுறியா? இந்த குடுக்கல் வாங்கல் விவகாரம்னா எனக்கு தெரியாது. எல்லாம் அம்மாவை கேளு, கையிடுற. உண்மையை சொல்லல, கழி குடல் உருவிடுவ. அவருக்கு ஏதாவது குடல் குடிச்சு குடிச்சு எல்லாம் அவிஞ்சில கிடக்கு. சும்மா நீ சொல்ற சத்தியமா, நான் உங்ககிட்ட பணம் வாங்கல. கையை கால உட கரண்டி உடைச்சிடாத.
உழைச்சு சம்பாதிக்கிறவடா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த புறநோட்டு வீட்டுக்கு வந்து சேரல, உடல உரிமை மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரதை, நான் பூனை வாடா. இன்னும் ஒரு அடி சத்தமா மாட்டிக்காத வா. என்ன மனுஷன் நீங்க? பழனி, பழனி, என்ன பாச்சு? என்னம்மா அடிச்சுட்டு போயிட்டான் பாவி. அவன் என்ன அடிச்சுட்டு போயிட்டான்ல ராஸ்கல், அவனை பழிக்கு பழி வாங்குறேன். அவனை காலம் பூரா அவன் தலை நிமிந்து நடக்க முடியாம பண்ணல. நான் பழனி இல்ல, இடிச்ச புலி மாதிரி நிக்கிறீங்களே. ஏற்கனவே எப்படி இருந்த அதே புலிதான். போலீஸ் கூட்டு வாங்க. போலீஸா? அதுல பல சிக்கல்கள் வரண்டு. என்ன சிக்கல்? எதுக்கு சண்டை? ஏன் சண்டை கேட்டானா என்ன சொல்றது? சொல்லுங்களேன். பணம் கொடுக்காம புரோனட் கேட்டா மாட்டேன் சொந்தக்கு அடிச்சுட்டு குறை பண்ணுவேன் மேட்டிட்டு போயிருக்கான்னு நீ சொல்லுவ போய் வாய் கூசாம எனக்கு வராத. பெத்த புள்ளை இப்ப அடிச்சுட்டு போயிருக்கான். ஒரு பொய் சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க? குறைஞ்சுதான் போவேன். போலீஸ்ல போய் பொய் சொன்னா முதல்ல எண்ணெயில முட்டிக்கு முட்டி தட்டுவான். அப்போ இவனை கொலை பண்ண கூட பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? விடுவனா? முதல்ல அந்த புரோனோட்ட கொண்டாடி, இப்பவே வக்கீல்கிட்ட போய் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. வீடு பூந்து ரவுடித்தனம் பண்ணவே குடும்பத்தோட தெருவுல நிக்கணும். அதை என் கண்ணால பாக்கணும். இருங்க, புரோனோட் கொண்டாரு. ஏண்டா ரொம்ப பலமா அடிச்சுட்டானா? கொஞ்சம் மெதுவாவே அடிச்சிருக்கலாம். மூதேவி அவன் முரட்டு போய போல இருக்கு. எல்லாம் உன்னால வந்த வேணடா. அவங்க குடும்பம் ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சது என் வேட்டியும் சட்டையும் அவுத்துக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே விரட்டிடுவா. அப்புறம் உன் வீட்டுக்கு தான் நான் வரணும். நான் தானே சிரிச்சேன். ஏன் உங்களுக்கு பொஞ்சாதின்னு அவ்வளவு பயமா? நீ வந்து என் கொண்டாட்டியோட ரெண்டு நாளைக்கு இருந்து பாரு, அப்ப தெரியும். சரி, சும்மா இவன் இப்படித்தாங்க நான் அடக்கி வச்சிருக்கேன். வை வை, நல்லா வை. இந்தாங்க காபி. அப்பா, இன்னைக்குதான் சந்தோஷமா ஒரு நல்ல காபியை குடிக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுல அதெல்லாம் கிடைக்காதா?
என்னைக்கு என் பொண்டாட்டி சிரிச்ச முகத்தோட காப்பி கொடுத்தா? தூக்கி எறி வா, புடிச்சுக்குவேன். இதுல என்ன வேற வர சொன்னீங்க? நீ வந்து புடி. நீங்க நல்லா இருக்கணும். பெரிய ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தினீங்க. நான் என்ன சின்ன அவனை காப்பாத்தின? எல்லாம் அந்த முருகன் தான். அப்ப நான் வரட்டுமா? இந்தப்ப அந்த அண்டா வச்சுக்க. திருத்தவே முடியாது. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு எப்படி பொண்டாட்டியும் பிள்ளையும் வாச்சல் பத்தியில? போங்கடா நீங்களும் உங்க சண்டையும். நான் என்னவோ ஏதோ பயந்தே போயிட்டேன். நல்லா தங்கச்சிக்க பெரிய இடத்துல மோதனா என்ன ஆகுங்கிறத இப்பவாவது நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நடந்ததெல்லாம் நான் மறந்துடுறேன், உன்னையும் மன்னிச்சிடுறேன். நீ செஞ்ச தப்ப
உங்க வீட்டுல சொல்லி என் தங்கச்சி கல்யாணம் செஞ்சுக்க. இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு என் மேல உள்ள கோபம் தான். நீ நினைச்சேன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறப்பா. உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஃபூல், போடா எடுறா கைய. இது ரத்தக்கரை, இந்த காய ரெண்டு நாள்ல ஆறிடும். உன் தங்கச்சி கரை பட்டது பட்டதுதான். பத்தி பேச முடியல. நாளைக்கு எங்க வீட்டுல விருந்து, நீ குடும்பத்தோட வர, நாம எல்லாம் மனம் விட்டு பேசுறோம். Come on, come on, come on, eat it. It's very good. First class pork. Porka? Appadi na? Panni. Moolathukku nalladhu. Aha. Kutti panni kariyadhu. But karuppilla, vella panni. Ayya, panni ellam irukku. Yeah, towel fry irukku, arana toast irukku. Hey Sam, what about paambu pachidi? Ayya, paamba? Oh, ippa nee saaptittu irukkiya adha. Yen pachidi pidikkalaya? Enga, vera edhu irukkada? Yen keeri pilla saambar irukku? Keeri pillaya? என்ன சுந்தரம் புள்ள? அட அனிப்புள்ள ஃப்ரை இருக்குதுடா, வேணும்னா வாங்கிக்க. எல்லாம் புள்ளையிலே இருக்கா? ஏன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காத? ஆஹா, உங்களுக்கு இந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் அத பிடிக்குமா? ஆமா. ஓ ஓ, ஏ மேன், கம் ஹியர். இவங்க ஏதோ அசிங்க அசிங்கமா கேக்குறாங்க பாரு. அதெல்லாம் கூட கண்ட்ரி பம்ப்கின். சைவமே ஏதாவது கொண்டாப்பா. கெட் தி வெஜிடேரியன். எஸ் சார். கீரை கொண்டாப்பா. இந்தாங்க சார் கீரை. என்னங்க இது, மாட்டுக்கு புல்லு வைக்கிற மாதிரி மூஞ்சி கிட்ட கொண்டாந்து நேற்றுங்க? எல்லாம் பச்சையா இருக்கு, அவிச்சு கொண்டாட மாட்டீங்களா? இது ஆப்பாயில் சார். இத நீங்களே சாப்பிடுங்க. ஆப்பாயில், புல் பாயில். கம், வெஜிடபிள் சாண்ட்விச். வெஜிடபிள் சாண்ட்விச், யுவர் ஃபேவரட் வெஜிடபிள். கம் ஆன், ஈட் இட், ஈட் இட். ஊட்டி விடணுமா? கம் 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 ஆன், கம் கம். ஆ ஆ, I like பண்ணி. ஓ யா, ஓ நோ நோ, I like you, Panni. My name is Panni. Ah, Panni, Panni. Appa. Huh? Ulla. Andha padathil iruka amma aaru. Yen pondatti. Yen thalavini kolama irukanga? Velli kalama thalai thechi uthirukra. Aha. America avara kalyanam pannittane. Ava sethu poitta. Ponnatiya? Illa avale. Tharkolaya? Indha padathai na engayo paathirukene. எப்படி? ஆ, பாசிபிள், பாசிபிள். ஏன்னா எங்க அம்மா வந்து அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர் டாக்டர், அதனால எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். லில்லி பாண்ட்ஸ். ஆ, லில்லி பாண்ட்ஸ், லில்லி பாண்ட்ஸ். திஸ் இஸ் மை பிரசன்டேஷன் டு யூ. அமெரிக்காவில் என் வீட்டுக்கு யார் விருந்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு இப்படி பரிசு கொடுக்கறது என்னுடைய வழக்கம். என்ன விலை இருக்கும் அமெரிக்காவில்? $12,000, டாம் சீப். அப்படின்னா இந்திய பணம் ₹100,000. அடே அப்பா, எங்களுக்கு வேண்டாங்க. நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வரும்போது எங்களால திருப்பி. எங்க பழக்கம் நாங்க செஞ்சோம், உங்க பழக்கத்தை நீங்க செய்யுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையில்லைன்னா திருப்பி கொடுத்துருங்க. பாரு, வாங்கினத திருப்பி கொடுத்தா உங்க சிநேகிதமே வேண்டான்னு சொல்றதா அமெரிக்காவில அர்த்தம். அப்படிங்களா? அப்ப வச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் நாளைக்கு வந்துடுறீங்க, நாங்க புறப்படுறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குதுரா.
யார் செஞ்சது உன் சம்சாரமா? என் சம்சாரத்துக்கு சமயக்கட்டே தெரியாது. இந்த சமயக்காரன் தான் செஞ்சான். Is he the cook? Very good cook. இந்த மாதிரி ஒரு சமயக்காரன் நம்ம அமெரிக்கா கொண்டு போனோம். ஏய் சம கல்யாணத்தை பண்ணிக்கோ. இந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு பொம்பளை வேணும் கல்யாணத்துக்கு. எப்ப சமயக்காரர்? உனக்கு இங்க எவ்வளவு சம்பளம்? மாசம் 120 ரூபாய் தராங்க. 120 ரூபாயா? என் கூட அமெரிக்காவுக்கு வர்றியா? 3000 ரூபாய் சம்பளம் தரேன், குவார்ட்டர்ஸ் தரேன், கார் தரேன். இஷ்டப்பட்ட ஃபேமிலியை கூட நீ கூட்டிட்டு வரலாம். இப்பவே வரேன். அம்மா கிட்ட 6 மாசம் சம்பளம் கூட கேக்குற தரமாட்டேங்கிறாங்க. அறிவு கிட்டவனே, உனக்கு எப்ப சேர்த்தரணும்னே எங்களுக்கு தெரியும். இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் 500 ரூபாய். ஒழுங்கா பருமாறு. வெரி குட், வெரி குட். ஹலோ. பண்ணி இல்ல, பழனி. பழனி? பண்ணி, பண்ணி. உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you. நிஜமாவா? யா, நான் மனசுல நினைச்சா உடனே சொல்லிடுவேன். I'm your friend. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. உனக்கு இப்ப ஏதாவது வேலை இருக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா தான் இருக்கேன். என்ன பேசுறீங்க? ஹலோ.
பூஜாந்தகரிக்கே அபோபஸ் பரிஜா பூஜை பண்ணுங்க அபச்சாரம் அபச்சாரம் பூஜை பண்ணுங்க போடுங்க ஆங்கிலத்து மேல போடுங்க ஓம் சர்வமங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானே நாம மம ஜீவன ஹேதுனாம் சிவசிவா சுண்டாங்க கழுத்துல வெட்டுங்க நீங்க வெட்டுங்க ஆமா கட்டுங்க கழுத்துல மாங்கல்யம் தந்து நானே நாம மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பக்தாமி தமகே தும் ஜீவ சரதாம் சதம் சர்வமங்களமாங்கல்யே திவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானே நாம மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்மானி தமகே தும் ஜீவ சரத கதம் Well, I'm very happy. Did I do something wrong? இவரு இவரே தான் அவரு கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி உள்ளே ஊக்கி போட்டு ஏறடி உள்ளே ஐ சே யூ கெட் அவுட் ஐயோ உனக்கு தான் புரியாதே வெளிய போய் யார் சொல்ற கலி உனக்கு தாண்டி புரியல ஓ மை ஸ்வீட் லிட்டில் லாலிபாப் அனதர் சாம் நீ தேடி தேடி வந்து லவ் பண்ணியே தி சேம் சாம் 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 இது பெரிய மோசடி ஆள் மாறட்டும் ஐயோ கேட்டனும் ஏன் டோக்கில சும்மா வீச்சு வீச்சுன்னு கத்துற தாலி கட்டியாச்சு இப்ப நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் அப்படித்தான் உங்களையே புருஷனா அடையணும் நினைச்ச அடைஞ்சிட்ட என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அடி பாவி பாவியா நடிச்சு என்ன மோசம் பண்ணிட்டேன் உன்ன என்ன நீங்க கொலை செஞ்சாலும் சரி நான் சந்தோஷமா சாவேன் எனக்கு கலங்கத்தை உண்டு பண்ண உங்க கையாலேயே தாலி கட்டிக்கிட்டு இப்ப கலங்கம் இல்லாதவள் ஆயிட்டேன் அது போதும் எனக்கு அவ்வளவு சுலபமா உன்னை கொண்டுட மாட்டேன்டி சித்திரவதை செய்வேன் அணு அணுவா உன்னை துடிக்க வைப்பேன் வேஷம் போட்டு என்னையா ஏமாத்தன உன்னை என்ன செய்யறேன் பாரு எனக்கு கேட்டீங்களா இந்த அநியாயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன் தாலி கட்டியாச்ச இப்ப என்ன பண்ண சொல்ற என்ன ஏதுன்னு விவரம் கேக்குறதுக்குள்ள கல்யாணத்தை முடி கல்யாணத்தை முடின்னு நீதான் அவசரப்படுத்தின நீங்க தானுக்கு சொன்னீங்க சுந்தரம்பிள்ளைய ஃப்ரெண்டு அமெரிக்காவில கோடீஸ்வரன்னு ஆமா அவன் சொன்னா நான் நம்புனேன் நான் அமெரிக்கா போயா பார்த்தேன் அம்மா இதெல்லாம் அந்த வேலுவோட திட்டமா தான் இருக்கும் அண்ணனும் தங்கச்சியும் அடையாளம் தெரியாதபடி மாறு வேஷம் போட்டு வந்து நாடகம் மாதிரி நம்ம ஏமாத்திட்டாங்க நாங்களாவது மாறு வேஷம் போட்டு தான் ஏமாத்தினா நீ டாய் மச்சான்னு மரியாதையா கூப்பிடணும்டோ ராடு பயலுக்கு என்னடா மரியாதை அப்பா போலீஸுக்கு போய் போன் பண்ணுங்க போலீஸுக்கு தானே பண்ணுவோமே உன் தங்கச்சி எனக்கு எழுதின லவ் லெட்டர் என் தங்கச்சிக்கு நீ எழுதின லவ் லெட்டர் எல்லாம் பத்திரமா இருக்கு அத போலீஸ்ல கொண்டு போய் கொடுப்போம் யார் ஏமாத்தினாங்கறத அவளே முடிவு செய்யுது நில்லு அமெரிக்க கோடீஸ்வரர் சுந்தர பிள்ளையோட பிள்ளைங்கன்னு போய் சொல்லுது ஷாம்னு பேரை மாத்திக்கிட்டது மாறு வருஷம் போட்டது இதெல்லாம் ஃப்ராட் இல்ல தலைக்கு 7 வருஷம் கிடைக்கும் நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அட பண்ணுங்க அப்படி என்னங்க ஏமாத்திட்டா வேலுச்சாமிங்கிற என் பேரை சுருக்கி வி சாமின்னு வச்சுக்கிட்டேன் அப்படித்தானே பத்திரிகையிலயும் அனுப்பிச்சிருக்க எங்க அப்பாவுக்கு சுந்தரம் பிள்ளைன்னு இன்னொரு பேர் இருக்கு
முந்தி அவர்கிட்ட எழுதி வாங்கினீங்களே ப்ரோ நோட்டு, அது எப்படி கையெழுத்து போட்டிருந்தாரு? சின்னையா என்ற சுந்தரம் பிள்ளை அப்படித்தானே போட்டிருந்தாரு, என்ன மறந்துட்டீங்களோ? இதெல்லாம் போலீஸ்ல சொல்லு. என்னங்க இடிச்ச புள்ளை மாதிரி நிக்கிறீங்களே? இருடி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவன் ஆம்பளை புள்ள பரவாயில்ல, கேசு வம்பு தும்புன்னு போனா உன் மகனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இவனை விவாகரத்து பண்ணிட்டு நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு எத்தனை மாப்பிள்ள தான் பாப்பேன்? அதானே பாத்துருவீங்களா நீங்க? பார்க்க விட்டுருவோமா நாங்க? அத்த, இப்பவாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க புள்ள என் தங்கச்சிய கெடுத்துட்டேன். அப்படியா? அப்படித்தான். கெடுத்தவனுக்கே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இம்புட்டு நாடகம் ஆடினோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி நேர்வ நியாயம். விட்டா அடி உத குத்துதான். கல்யாணத்துக்கு முன்னால வள்ளிய கெடுத்தது உண்மையா? அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா? அட பாவி, இதுக்கெல்லாம் பக்கத்துல சாட்சியா வச்சுக்க முடியும்? கேட்டியாடி, கெடுத்தது உண்மையா சாட்சி கேட்கிறான் கொலகார பாவி. மாப்பிள, நீங்க போங்க. கீதா, இப்படி வாங்க. மாப்பிள சொன்னதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அவன் தங்கச்சிக்கு ஏதாவது குறை நடந்துச்சு கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்களோட ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. போங்க. எங்க அன்னைக்கு விருந்துல வயர் நெக்லஸ் கொடுத்தாங்களே, அது கூட போலியா தான் இருக்குமா?